ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரோட் சைட் காளான் தான் பண்ண போகிறோம். இதுக்கு காளானே தேவையில்லை, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம டக்கு டக்குன்னு உடனடியாக பண்ணக்கூடியது. ஒரு கப்பு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, அதில் அரை கப் மைதா. எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு கப் முட்டைக்கோஸுக்கு அரை கப் மைதா. கார்ன்ஃப்ளவர் மாவு கால் கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் காளானுக்கு. அதுக்கடுத்தது தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து பிசைங்க. ஒரு பதத்துக்கு வந்ததும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம வெங்காய பக்கோடாலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதனால் ஊற்றிடாமல் தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்கன்னா பதம் கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா சூடு பண்ண எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்து மசாலா உதறாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம குட்டி குட்டி பாலா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்துருங்க. நல்லா மொறமொறப்பாக இருக்கணும். அதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறோம். மைதா மாவு போட்டதுனால, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனாலையும் அந்த மாவு வந்து உதிராமல் கறி கிறிஸ்பியானதும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். நம்ம முட்டைக்கோஸ் கறி எடுத்துக்கிறோம். ஒரு தக்காளி பழம் அரைச்சது, 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதே நம்ம முட்டைக்கோஸ் கறி பண்ணதுக்கு என்னென்ன போட்டோமோ அதே தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனுக்குள்ளே மட்டும் எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் கடுகுலாம் எதுவும் போடாமல் டைரெக்டாக வந்து வெங்காயம் 2 சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோமா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுக்கிறோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாயும் தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது 5 மினிட்ஸ் வதக்குனா வந்துடும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் தக்காளி பழம் ஒன்று விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்தெல்லாம் சேர்த்ததும் லைட்டாக கொதி வரும்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உப்பும் தேவையான இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அந்த முட்டைக்கோஸ் கறியில் போட்டிருக்கிறோம், ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே போட்டுக்கிறோம். அதனால் பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டைக்கோஸ் ஃப்ரையை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். காளானே தேவையில்லைங்க, ரோட் சைட் காளான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் கறியவும் இதில் போட்டுட்டு அது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த முட்டைக்கோஸ் கறியில் போட்டுக்கிறோங்க. இதையும் நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சு மேலே பொடிசாக நறுக்கின வெங்காயம், கார்ன்ஃப்ளவர் சிப்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க.